रूपाय सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतव तापत्रेय विनाशा वयम् नमः भागीशाय यस्य वदने लक्ष्मी रस्य लक्ष्मीस वक्षसी यस्ते हृदये संविद तं नृसींहम अहम भजे जन्मा यतरतचाष्विज्ञस्वराठि ब्रह्मय आदि कव मुख्यंति यसूरय तेजो वारिमृता यथा विनमर्गो मृषा धामना स्वन सदा सत्यं परं धीमहि श्मशानचक्रानिलधूलिधूम्रविकीर्णविद्योत भस्मावगुण्ठामल रुक्मदेहो देवस्त्रिभिः पश्यति देवरस्ते परस्ते न यस्य लोके स्वजनः परो वा ना, नात्यादृतो नोत कश्चिद् विगर्ह्यः वयं व्रतैर्यच्चरणापविद्धाम् आशास्महे अजाम् बत भुक्तभोगाम् यस्या नवद्याचरितम् मनीषिणः गृणन्ति अविद्यापटलं बिभित्सवः निरस्तसाम्यातिशयोऽपि यत्स्वयं स्वयम् आचरत गतिस सताम हसंति हस्य चरितम ही दुरुभगाहा स्वात्मन रतस्य अविदुशा समीहितम यर यही वस्त्र माल्या आभरण अनुलेपय ही श्वभोजनम स्वात्मतया उपालालितम ब्रह्मादयो यत्कृत सेतुपालाहा यत्कारनम विश्वमिदम चमाया आग्नयाकरितस्य पिशाचचरिया आहो विभुम ना चरितम विदम बनम विदुर माइत्रेय இது எப்படி பிறப்பு எப்படின்னு கேட்டதுக்கு கஷ்யப்பர் திதிக்கு நடுவுல இருக்கக்கூடிய சம்பாதத்தை சொல்லிட்டு வர்றார் மைத்ரேயர் அதுல திதி வந்து தனக்கு குழந்தை வேணுங்கிறத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது அந்த சமயம் சரியில்லைங்கிறத வந்து அஹ் சரியில்லை அப்படின்னு கஷ்யப்பர் அஹ் வர்ணிச்சுண்டு வர்றார் மேலும் அதுல வந்து இப்போ இந்த சமயத்துல பகவான் சிவன் வந்து நடமாடக்கூடிய ஒரு டைம் இது அவர் வந்து ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய அந்த தூளி ஆஹ்னால அவருடைய தலையெல்லாம் விக்கீர்ணம் அப்படிப்பட்ட ஜட்டா கலாபத்தோட அவர் வந்து இப்போ நாட்டியமாடும் நேரம் இது அவருக்கு ஒத்தரும் வேணுங்கிறவா வேண்டாதவாங்கிறது கிடையாது நம்ம தங்கையோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு எல்லாம் நீ நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு நினப்பு வச்சுக்காதுங்கிறதுக்காக நான் எஸ் எல் ஓகே ஸ்வஜனஹா பரஹாவா அவருக்கு வந்து துவேஷ்யனும் யாரும் கிடையாது பிரியன்னு யாருமே கிடையாது மாயையை ஒதறி தள்ளிட்டு அவர் நடமாடக்கூடிய ஒரு ஒரு சரியா ஒரு ஒரு நடவடிக்கை அவருக்கு இருக்கு மேலும் அந்த பிசாசு மாதிரி நடந்துட்டு இருக்காருன்னு நம்ம சொல்றோமே தவிர அது வந்து ஒரு ஒரு இந்த நான் எட்டர்னல் நேச்சர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த சரீரம் இந்த சரீரம் வந்து நாய்க்கு எறையாக போக போறது ஸ்மசானத்துலதான் போய் முடிய போறது அப்படின்னு தினந்தோறும் இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய சின்னங்களை வச்சுட்டு ஒரு பிசாசு மாதிரி அவர் போயின்னு இருக்கார் அந்த வெளிச்சின்னங்களை பார்த்துண்டு வெளித்தோற்றங்களை பார்த்துட்டு அவரை வந்து குறைச்சலா எடப்போடாத அதனால யாருடைய ஒரு ஒரு ஆதிக்க

அத வந்து ஒரு ஒரு ஆஹ் இழிவா பேசக்கூடாது அதை வந்து ஒரு கிண்டல் பண்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் சிவனுடைய ஒரு பெருமையை இந்த ஒரு அஞ்சு ஸ்லோகத்துல வந்து சொல்றார் கஷ்யப்பர் மைத்ரேய உவாச்ச இதெல்லாம் காதுல விழல்ல அதெல்லாம் வந்து ஒரு 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 விஷயமாவே அந்த சமயத்துல ஆஹ் அவளுக்கு போகல காளிதாசன் வந்து சொல்லுவார் இதுல ஆஹ் சூர்பனக்கைய பத்தி சொல்லும் பொழுது சூர்பனக்கையே பந்தாடுவாய் ராமனோ லக்ஷ்மணனோ இல்ல முடியாதுன்னு சொல்றத விட ராமன் என்ன சொல்லுவான்னா கலத்திரவா நகம்பாலே கனியாம்சம் பஜஸ்வமேன்னு சொல்லுவார் பக்கத்துல மனைவி இருக்கா அவனுக்கோ பக்கத்துல மனைவி இல்ல லக்ஷ்மணனுக்கு நீ போய் லக்ஷ்மணனை பாரு அப்படின்னு சொல்லுவா அப்போ அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் லக்ஷ்மணன் வந்து அண்ணா ஏத்துக்காத விட நான் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல இப்படி அவர் ரெண்டு பேரும் பந்தாடுறச்சு அந்த சமயத்துல வந்து சூர்பன கேக்கு வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு கொடுப்பாரு அத்தியாரூடோஹி நாரீனாம் அப்படின்னு அதாவது நாரி பெண்களுக்கு வந்து அத்தியாரூடா ஒரு இது அந்த ஃபீலிங் வந்து ஜாஸ்தி ஆயிடுதுன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் தாண்டி போச்சுன்னா அந்த மனோபவகாங்கிறது அத்தியாரூடோஹி நாரீனாம் அகாலக்யா மனோபவகாம் மனோபவ அந்த மன்மத ஆசைங்கிறது வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஆசைக்கு வந்து அலக்யா சரியான காலம் அறியாத இருப்பா அப்படின்னு சொல்லி சூர்பனை கேக்கு அந்த இடத்துல சொல்லுவார் இங்க அதே போல இவளுக்கும் வந்து கஷ்டப்பரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அந்த மொமெண்ட்ல மைண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் வித் தோஸ் தாட்ஸ் அதனால அவளால வந்து ஷேக் தோஸ் தாட்ஸ் அதை இங்க வந்து மைத்ரேயர் சொல்றாரு அந்த இடத்துல

அப்படி இருந்தாலும் சா அவள் அந்த திதித இந்திரியா அவளுடைய இந்திரியங்கள் எல்லாமே உன்மதித்தம் அப்படியே கடையப்பட்டது எதனால் மன்மதன்னால அந்த எஃபெக்ட் வரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த இந்திரியங்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னே தெரியாது விவேக சூடாமணில வந்து ஒவ்வொரு சென்சார்கனும் ஒவ்வொரு விஷயத்தினால இப்ப இழுக்கப்படுறது இல்லையா இப்ப கண்ணுன்னு எடுத்துட்டோம்னா ரூபத்தை பார்த்து மயங்கிறது மூக்குன்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து கந்தத்தை பார்த்து மயங்கிறது இந்த மாதிரி ஆனா அதுல அனிமல்ஸ் எடுத்துட்டோம்னா ஏதாவது தான் அட்ராக்ட் ஆகுது இது வண்டை பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஒரு வாசனையை பார்த்து அது இழுக்கப்பட்டு அந்த தாமரை பூக்குள்ள அது மாட்டிக்கிறது மான் எடுத்து அந்த வேடனுடைய ஒரு இனிமையான சத்தத்தை கேட்டு அது ஈர்க்கப்பட்டு அந்த காதுங்கிற ஒரே ஒரு சென்சார்கனால இழுக்கப்படுறது ஆனா இந்த மனுஷன் என்னன்னா பஞ்சபிகிங்கிற சப்தாதிபி பஞ்சபிரபி பஞ்ச இழுக்கப்படுறது மனுஷியனுக்கு வந்து எல்லாமே அதான் இங்க வந்து இந்திரியங்கள் அஞ்சு விதமான இந்திரியங்களுமே அவளுக்கு வந்து மன்மதனால உன்மதித கடையப்பட்டதாக இருக்கு கம்ப்ளீட்லி தேவார பாடத்துல இது ஆஹ் வழியடை வழ ஒவ்வொரு இந்திரியமும் எனக்கு வந்து வெளியில போகாதபடிக்கு அதனுடைய வழிய அடைத்து நீ என்ன ஆட்கொள்ள வேண்டும் பகவானை கேட்டுக்கிறதே அதான் பிகாஸ் அந்த இந்திரியங்களுடைய போக்குனாலதான் அட்ராக்டட் பை த தல்டு அப்போ அந்த இந்திரியங்கள் இவளுக்கு என்ன ஆயிடுத்து மன்மத உன்மதித இந்திரியா மன்மதனால அப்படியே மோகிக்க வைக்கப்பட்ட இந்திரியங்களை கொண்டவளான சா அந்த திதி பிரம்மரிஷேகே வாசகா ஜக்ராஹ பிரம்ம ரிஷியனுடைய கஷ்யபரனுடைய வாசகா வஸ்திரத்தை மேல் வஸ்திரம் அங்க வஸ்திரத்தை ஜக்ராஹ இழுத்தாள் எது போலன்னா வெட்கமில்லாத ஒரு கதத்ரபா வெட்கமில்லாத அவடை பிடிச்சு இழுக்கிறார் அப்போ ச விதித்வா அத்த பாரியாய தம் நிர்பந்தம் விகர்மணி நத்வா திஷ்டாய ரகசி தயா அத உபவிவேசா எத்தனை சொல்லியும் இவளுக்கு வந்து புரியலையே ஏன்னா அந்த மோமெண்ட்ல காமன் அதிகமா இருந்தா மனசுல அதனால காம காமம்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எதிரியா நம்ம சொல்றோம் காமம் அப்புறம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாம் சரி இதுல இருந்து ஆரம்பிக்கிறது தான் மத்த அந்த எதிரிகளுடைய ஒரு படலமே வந்து நிக்கிறது அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே காமம் அது அவர் புரிஞ்சுண்டுடுறார் விகர்மணி பாரியாயாக நிர்பந்தம் விதித்வா அந்த அவன் நிர்பந்தப்படுத்துவதை எதுலன்னா விகர்மணி கெட்ட காரியத்தில் தன்னை நிர்பந்தப்படுத்துகிறவள் போல் விகர்மணின்னு நிஷித்தே கர்மணி நிஷித்தமான காரியத்துல அந்த அந்த சந்தியா வேளையில பகவான் சிவனை வந்து அஹ் ஸ்தோத்திரம் பண்ணாத அவரை தியானம் பண்ணாத செய்யற ஒரு காரியத்துல நிஷித்தமான ஒரு காரியத்துல இவ புடிச்சு ஈடுபடுத்துறாளே நிர்பந்தப்படுத்துறாளே அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார் ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா கலாய தஸ்மை நமகா இல்ல காலன் காலோகி பலவத்தரகாங்கிறோம் காலம்ங்கிறது வந்து எல்லாத்த விட ஒரு ஸ்ட்ராங் எஃபெக்ட் உண்டு மனுஷியாளுக்கு நம்ம என்ன போராடினாலும் சில சமயங்கள்ல அந்த காலனை வெல்ல முடியாது நம்மளால் அது வந்து நம்மளை படுத்தும் அதுக்கு வந்து இங்க சொல்ற திஷ்டாய நத்வாங்கிறார் ரகசி தயா அத உபவிவேஷ ரகசியத்தில் அவளுடன் கூட உபவிவேஷ நுழைந்தார் சோ விட் மீன்ஸ் நத்வா திஷ்டாயங்கிற திஷ்டம்னா அந்த ஃபேட்டு அஹ் அதிர்ஷ்டம்ங்கிறமோ இல்லையா திஷ்டியான்னு சொல்றோம் திஷ்டியான தெய்வவசாத இத்தியர்த்தகம் நல்ல வேலை இந்த மாதிரி ஆச்சுன்னு சில சமயம் அந்த திஷ்டியாங்கிற பதத்தை யூஸ் பண்ணுவோம் இங்க திஷ்டாய நத்துவாங்கும் பொழுது திஷ்டம்ங்கிறது தெய்வ ரூபாய ஈஸ்வராய நம நமஸ்காரம் கிருத்வா ஆக்சுவலி திஷ்டம் நத்வான் இருக்கணும் திஷ்டாய நத்வா திஷ்டாய நமஹா இது நத்வான்னு நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும் அந்த இடத்துல திஷ்டாய தெய்வத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு ஏன்னா இந்த இடத்துல தெய்வமத்த பிரமாணம் இதுல வேற எதுவுமே இங்க பிரமாணம் கிடையாது என்ன இவர் ட்ரை பண்ணியும் எத்தனை ஒரு தாக்ஷாயணி தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண் எல்லாம் இருந்த பொழுதிலும் அந்த சமயத்துல ஹிரண்ய்சன் ஹிரண்ய கஷிப்புடைய ஒரு ஒரு உற்பத்திக்கு உண்டான காரியம் நடக்கணும்னு இருந்தது அது அத ஒண்ணுமே பண்ண முடியாது அதை புரிஞ்சுண்டர் கஷ்யபர் புரிஞ்சதுனால அந்த தெய்வத்துக்கு ஒரு நமஸ்காரம் தெய்வம் தெய்வ ரூபமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு நத்வா நமஸ்காரத்தை செய்துவிட்டு ரகசி ரகசியத்தில் தயா அதேச உபவிவேஷன்னு அர்த்தம் அவளுடன் கூட இவர் சென்றாருங்கரிச்சு அவ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்த அங்க சொல்றது ச விதித்வா அத பாரியாய தம் நிர்பந்தம் விகர்மணி நத்வாதிஷ்டாய ரகசி तया अथ उपविवेशः मेलुम् अथ उपस्पृश्य सलिलं प्राणान् आयम्य वाग्यतः ध्यायन् जजाप विरजं ब्रह्मज्योतिः सनातनम् அது அந் அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்நானம் செய்தார் உபஸ்பிருஷ்ய பிறகு உபஸ்பிருஷ்ய ஸ்நானம் செய்து விட்டு உப் ஜென்ரலி உபஸ்பிருஷ்யானா வெறும் கையில மிண்டும் அஹ் ஆப உபஸ்பிருஷ்யான அந்த சந்தேந்தநாதி காரியங்கள்ல பண்ணும் பொழுது வெறும் அந்த ஜ கைய சுத்தி பண்ணிக்கிறதுக்காக சொல்றது இங்க வந்து உபஸ்பிருஷ்யங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்றது ஸ்னாத்வாங்கிறார் ஸ்நானம் செய்துவிட்டு விட்டு பிராணான்னு ஆஹ் அத சலிலம் உஸ்பிரஷிய பிராணான் யதா மூணு ஆக்ஷன் இங்க ஒண்ணு சலிலம் உபஸ்பிருஷ்ய ஜலத்தை தொட்டு விட்டுன்னு இல்லாத ஜலத்தை கொண்டு ஸ்நானம் செய்து விட்டு பிராணான் ஆயம்ய பிராணன்களை அடக்கி ஆயம்ய அடக்குதல் அந்த பிராணாயாமத்தை செய்துவிட்டு மேலும் வாக்யதா வாக்கையும் கண்ட்ரோல் பண்ணி யதா யமனம் யமனம் எதகாங்கிறதெல்லாம் வந்து கண்ட்ரோல்டுன்னு அர்த்தம் வசீகரணம் செய்துவிட்டு சோ பரிசுத்த அந்தக்கரணஹாசன்னு பிராணாயாமம் செய்துவிட்டு வாக்கையும் அடக்கி தியானம் செய்து தியாயன்னு பிரம்ம ஜோதிகி ஆஹ் சனாதனம் வீரஜம் ஜஜாப ஜபத்தை செய்தார் யாரை குறிச்சு அவர் வந்து தியானம் செய்து ஜபத்தை செய்தார் அப்படின்னா விரஜம் பிரம்ம ஜோதிஹி சனாதன் தியாயன்னு ஜஜாப எதை காயத்ரி பிரணவம் வா ஐதர் காயத்ரி மந்திரத்தை அவர் வந்து ஜபம் செய்தார் அல்லது பிரணவ ஜபம் ஏதோ ஒண்ணு யாரை தியானம் செய்துவிட்டு அப்படின்னா விரஜம் சனாதனம் பிரம்ம தியாயன்னு சோ அங்க சனாதனம் பிரம்ம பிரம்ம ஜோதி ஜோதிஸ்வரூபமாக ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுயம்பிரகாச ஸ்வரூபமாக இருக்கும் சனாதன அழிவற்ற பிரம்மஸ்வரூபத்தை விரஜம் வீரஜம்ங்கறிச்சு இங்க அஹ் ரஜோகுணம் இல்லாமல் இருக்கக்கூடிய சத்வகுண பிரதானமாக இருக்கக்கூடியது சத்தியம் அப்புறம் அப்புறம் ஜோதிகிங்கரிச்சு ஞானம் சனாதனம்ங்கிச்சு அனந்தம் சோ சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்ம அது மூணுத்தையும் இந்த இடத்துல சொல்லிடுறாங்க சத்தியம் கருச்சு சத்யஸ்வரூபமாக ஸ்வரூபமாக ரஜோகுணமற்றவராக இருக்கும் விரஜம் பிரம்ம ஜோதி ஜோதி ஸ்வரூபம் பிரகாசஸ்வரூபம் ஆகையினாலுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நித்யம் நித்தியம்னாலே அனந்தம் எண்ட் இல்லாதது அதனால சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தியாயன்னு தியானம் செய்து கொண்டு ஜஜாப ஜபத்தை செய்தார் திதிஸ்து விரீடிதா பாரத உபசங்கோ என்றால் வெட்கத்துடன் கூடினவளாக எதனால்னா தேன கர்ம அவத்தியேன விரீடிதா கர்ம அவத்தியேன அவத்தியம்னா தோஷம்னு அர்த்தம் சோ அந்த கர்மாவனுடைய அந்த செயலினுடைய ஒரு தோஷத்தினால் என்ன தோஷமுங்கிறத கரெக்டா அவர் லைன் பண்ணுவார் பின்னாடி அஹ் கஷ்யப்பர் பதில் சொல்லும் பொழுது திதியானவள் தேன கர்ம அவத்தியேன அந்த கர்மாவனுடைய அந்த செயலனுடைய தோஷத்தினால விரீடித்தா வெட்கமடைந்தவளாக இருப்பவளாக பிப்ரரிஷிம் உபசங்கம்ய அந்த பிராமணர் தட் இஸ் ரிஷி ஆஹ் பிரம்ம ரிஷி அவரை அடைந்து அதாவது அவர்கிட்ட வந்து அதோமுகி திஷ்டன்னு அபியபாஷத்தை அதோமுகி அபாஷத கூறினாள் அவளோட பேச்சு நெக்ஸ்ட் ஏன்னா செயல் முடிஞ்ச உடனே உடனே ரிக்ரெட் அவளுக்கு அதுதான் டிஃபரென்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட செயலை பண்ணிருக்கோமோங்கிறதே நமக்கு வந்து அந்த கான்செப்ட் இல்ல மைண்ட்ல பல சமயங்கள் நம்ம பண்ணும் பொழுது இதெல்லாம் என்னன்னா நம்ம என்ன அந்த ஒரு தெய்வத்தினுடைய ஒரு கோட்பாடுக்குள்ள வந்து நம்ம சில செயல்களை பண்ணாலும் அதுக்கப்புறம் நம்ம ரிக்ரெட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு மெஷர்ஸ் எடுத்துக்கிறோம் பாருங்கோ அதுலதான் உங்களுக்கு அந்த ஃப்ரீவில்ங்கிறது இருக்கு அது வரைக்கும் ஃபேட் ஆக்ட் ஆகலாம் ஆனா அதனுடைய உண்மையான விஷயங்கள் புரியும் பொழுது நம்ம எப்படி பின்னாடி நடந்துக்கிறோம் அதுக்கு உண்டான பிராயசித்தங்களை எப்படி பண்றோங்கிறது முக்கியம் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து

ஒரு தவறுதலை அம்ஹசன பாபம் யாரை குறித்து ஒரு ஒரு பாபத்தை செய்திருக்கிறேனோ அம்ஹசம் அகரவம் நான் செய்தேனோ அஹ் அந்த சஹா ருத்ரஹா பூதானாம் பதிகி அந்த ருத்ரன் பூதானாம் பதிகி பூதங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர் பூதானாம் ரிஷபாச்ச பதி மாத்திரம் இல்ல எல்லா பூதராசிகளை எடுத்துட்டோம்னா அவர்தான் சிரஷ்டாச்ச ரிஷபகான சிரேஷ்டகான்னு இந்த இடத்துல அர்த்தம் சோ அப்படிப்பட்டவர் மே கர்ப்பம் இமம் இந்த கர்ப்பத்தை மா கொல்லக்கூடாது அவரை குறிச்சு ஒரு தியானம் பண்ணாத இந்த மாதிரி ஒரு காரியத்துல ஈடுபட்டதுனால ஏற்பட்ட அந்த கர்ப்பத்தை அவர் வந்து கொல்லக்கூடாது கொல்லாமல் இருக்கட்டும்னு வேண்டிக்கிறார் ருத்ராய மகதே தேவாய உக்ராய மீடுஷே சிவாய நியஸ்த தண்டாய திருத தண்டாய மன்னியவே அப்படின்னு அவருக்கு ஒரு ஸ்லோகம் அந்த இடத்துல சோ எஸ்ய எந்த ஒரு ருத்ரனானவர் அவரை குறித்து எஸ்ய யாரை குறித்து அம்ஹசம் பாபத்தை அகரவம் செய்தேனோ சகா அந்த ஒரு அஹ் பூதானாம் பதிஹி பூதங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர் மேலும் ரிஷபகா பூதராசிகள் ஜீவராசிகளுக்கெல்லாம் அவர்தான் வந்து தல தலைவராகவும் இருக்கார் அதே சமயத்துல ஹி இஸ் த பெஸ்ட் அமங்க் அப்படிப்பட்டவரை ஆஹ் இந்த கர்ப்பத்தை அவர் வந்து ஒண்ணும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறா பிரம்மன்னு சொல்லி கர்ஷியப்பருக்கு அட்ரஸ் அது நமோ ருத்ராய மஹதே ஆஹ் தேவாய மஹதே தேவாய மஹா தேவகாங்குறோமே வந்து பிரிச்ச மஹதே தேவாய சோ ருத்ரன் இங்க ஒவ்வொரு வேர்டுக்கும் இவர் வந்து அஹ் ஸ்ரீதர சுவாமி இங்க அர்த்தம் கொடுத்துருக்காரு ருத்து துக்கம் தத்து திராவயத்தி ருத்ரஹா துக்கத்தை திராவயத்தை ஓட செய்கிறார் ஓட வைக்கிறார் அப்படிங்கிறதுனால துக்கத்தை போக்கடிச்சுடுறாருங்கிறதுனால அவருக்கு ருத்ரன்னு பேரு ஒவ்வொன்றுமே சப்போஸ் அந்த கர்ப்பத்தை அவர் வந்து அழிச்சாருன்னா அப்ப பெரும் துக்கம் ஏற்படும் வேறஸ் அவரை ருத்ரன்னு அட்ரஸ் பண்ணும் பொழுது நீங்க வந்து துக்கத்தை போக்க கூடிய கூடியவராக நீங்க இருக்கீருங்கிறதுனாலதான் உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அதை சொல்றேன் அங்க வந்து இட் இயர் அதுக்காக சொல்றேன் அவருக்குதான் ஒரு ஒரு பிரதானத்துவம் அங்க இருக்கு சோ அதனால மகதே தேவாய எல்லார காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடிய தேவனுக்கு உக்ராய யாராலும் அணுக முடியாமல் இருக்கக்கூடியவர் உக்ரஹா அனத்திலங்காய யாருமே அவரை தாண்ட முடியாது அவருடைய ஒரு ரூல் அவர் போட்டு விட்டாருன்னா எவன் கூட விட முடியாது மார்க்கண்ட எனக்கு வந்து பதினாறு வயசுன்னு ரூல் போட்டார் எப்பவுமே என்றும் பதினாறாக ஆக இருந்துட்டு போடணுட்டும் அவர் தான் கா காப்பாத்திடுறாரு தடுத்தாட்கொள்வதுங்கிறதுல வந்து பரமேஸ்வரனை போல ஒரு பெரிய இது கிடையாது அதனால உக்ரங்கிறதுக்கு வந்து ரொம்ப உக்ரமானவர் பயங்கரமானவர்னு நம்ம வருத்தம் எடுத்துக்கூடாது இங்கே அனத்திலங்கியாயங்கிற அவரை வந்து அவரை மீற முடியாது இந்த இடத்துல எப்படி மார்க்கண்டே எனக்கு வந்து ஒரு இப்போ வந்து மிருத்யு அப்படின்னு சொல்லி யமன் வந்து நின்ன பொழுதிலும் அவரை வந்து யமனை உதறி தள்ளுறார் அந்த இடத்துல அப்படி அவரை அவருடைய ரூலை தாண்ட முடியாது அனத்திலங்கியாய சகாமேஷு பல சேச்சன கர்த்ரே சகாம அதாவது காமங்களுடன் கூடினவர்களுக்கு பலத்தை கொடுப்பவராக இருக்கும் பகவான் எதையாவது நம்ம வேண்டின்றோம்னா ஏன்னா அவருக்கு ஆசுதோஷகான பேர் சட்டுன்னு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்துடும் அதனாலதான் பல அசுரர்கள் வந்து அவருக்கு இப்போ ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர் வந்து வரத்தை கொடுத்து தொலைச்சுடுறாரு என்ன பண்றது அதனால காமத்துடன் கூடினவர்களுக்கு பலத்தை கொடுப்பவர் அதே சமயத்துல ஒரு லூப்போலையும் அங்க கிரியேட் பண்ணி வைப்பாரு அதனாலதான் அவளை அழிக்கிறதும் அங்க ப்ராப்ளம் ஆயிடுறது அழிக்கிறதுக்கு ஒரு லூப்போலை கொடுத்து அதை அழிக்கிறதுக்கு வழியம் நிஷ்காமாய சிவாய சோ நிஷ்காமேஷு சிவாய காமத்தோட இருப்பவர்களுக்கு பலத்தை கொடுப்பவர் நீடுஷே அதே சிவாயங்கிறச்சே மங்களஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் மோஸ்ட் டியரெஸ்ட் எது வந்து மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் பார்த்தோம்னா மோக்ஷம் அப்போ மோட்ச ஸ்வரூபாயே மோட்சம் இச்சேத் ஜனார்தனாத்துங்கிறோம் ஞானம் இச்சேத் மகேஸ்வராத்தோம் ஆனா என்னாலே உங்களுக்கு வந்து மோக்ம்னு அர்த்தம் மங்களம்னு அர்த்தம் மங்களம்ங்கறிச்சி தட் விச் இஸ் த மோஸ்ட் டிசைரபிள் அண்ட் ஆஸ்பீஷியஸ் திங் ஃபார் த சோல் எது அப்படின்னா ஆத்மாவுக்கு தான் பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடியது ஏன்னா பந்தம்னா துக்கம் வரும் அது அமங்கலம் அப்போ துக்கம் இல்லாமல் சுகஸ்வரூபம் வேணும்னா அது சிவந்தான் அந்த காமமே இல்லாதவர்களுக்கு ஒரு மங்களத்தை கொடுப்பவர் மோட்சத்தை கொடுப்பவர் நெஸ்த தண்டாய நெஸ்த தண்டாய வஸ்துதா வாஸ்தவமாக அவர் வந்து யாரையும் சிக்ஷிக்காதவர் யாருக்குமே ஒரு தண்டத்தை கொடுக்காதவர் நெஸ்தானா அத வெச்சுட்டார்னு அர்த்தம் தனியா தண்டத்தை வெச்சுட்டார் அப்படின்னா ஒதுக்கி வைத்தவர்னு அர்த்தம் யாருக்குமே தேவையில்லாத இவர் வந்து தண்டனை கொடுப்பவர் கிடையாது ஏன்னா அவர் பிரசன்ட் ரூலர் இல்ல விஷ்ணுதான் உங்களுக்கு பிரசன்ட் ரூலர் அதனால எங்கயாவது யாருக்காவது வந்து தான் பகவான் வருவர் விஷ்ணு வந்து உங்களுக்கு பரித்ரானாய சாதுனா வினாசாய துஷ்கிருதம் அவர்தான் வந்து நிற்பர் பிரசன்ட் ரூலர் அவர் அதனால இவர் என்ன பண்றாருன்னா நெஸ்த தண்டாயர் அவர் ஒதுக்கி வச்சுட்டார் யாரையும் பனிஷ்மெண்ட் பண்ணணும்னுட்டு அவருக்கு இல்ல அங்க ஆனால் துஷ்டேஷு திருத தண்டாயங்கிற துஷ்டர்களுக்கு திருத தண்டாயங்கிறச்சு எப்ப வேணுமோ இப்ப அந்த சந்தியா டைம்ங்கிறது வந்து அவருடைய காலம் அந்த ஒரு பர்டிகுலர் முகூர்த்தம் இருக்கு அது அவருடைய ஒரு ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய காலமுங்கிறதுனால அந்த சமயத்துல தவறு பண்ணுவோருக்கு தண்டத்தை விதிப்பவர் அதனால திருத தண்டாய மன்னியங்கரிச்சே கோபத்துடன் கூடினவர் அல்லது சம்ஹாரே ம சம்ஹாரம் டைம்ல பிரளய காலத்துல அஹ் அல்லது இது சம்ஹாரம் பண்ணும் பொழுது திரிபுரா அஹ் திரிபுரா விவால வந்து அறக்கர்களை வந்து கொல்லும் பொழுதோ அவருடைய டியூட்டின்னு வரும் பொழுதோ அவர் கொல்லணும்ங்கரிச்சு அவருக்கு வந்து அந்த கோபமுங்கிறது ஏற்படும் திரிபுரா சம்ஹாரத்துல அதனுடைய அந்த படம் வந்து வரைஞ்சிருக்கும் இதுல பெரிய கோவில்ல ஒரு இதுல ரெலிக்ல மியூரல் இருக்குன்னு அதாவது வெறும் கண்ணை பார்த்தோம்னா கோபத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதே சமயத்துல புஞ்சிரிப்பு இருக்கும் அவர்கிட்ட ரெண்டு பாவங்களும் ஒரே சமயத்துல காமிச்சுட்டு இருப்பார் பகவான் அந்த கோவஸ்வரூபமாகவும் இருப்பார் அதே சமயத்துல பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணும் பொழுது ஒரு ஒரு புஞ்சிரிப்புடன் கூடினவர் அவர் அட் சேம் டைம் தரிசை நிகரம் பண்ணும் பொழுது தண்டத்தை மேற்கொண்டு இருப்பவர் சம்ஹாரம் பண்ணும் பொழுது அல்லது பிரளய காலத்தில் கோபரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ருத்ராய மகதே தேவாய உக்ராய மீடுஷே சிவாய நியஸ்தண்டாய திருத தண்டாய மன்னியவே ச நகா பிரசீததாம் பாம பகவான் உரு அனுகிரகா அஹ் வியாதசியாபி அணுகம்யா அனுகம்பியானாம் ஸ்திரீனாம் தேவகா சதிபதி இங்க வந்து இப்ப அப்பீல் கடைசி ஸ்லோகத்துல பஸ்ட் ரெண்டு முதல்ல பஷ்டாத்தாபம் அடுத்தது நமஸ்காரம் கடைசியில வந்து இந்த ஒரு அஹ் இது கேப்போ மொதலி வந்து ஃபேவர் கேட்கிற மாதிரி அஹ் பண்ணணும் அப்படின்னுட்டும் அந்த பிரார்த்தனை சோ பஷ்டாத்தாபம் ஸ்தோத்திரம் பிரார்த்தனா மூணு ஸ்லோகத்துல வந்துடுறது உங்களுக்கு ச நகா பிரசீததாம் சஹா அவர் நகா என் விஷயத்தில் பிரசீததாம் பிரசாத குணத்துடன் இருக்கட்டும் அப்படின்னு அனுகிரகத்தை செய்யட்டும் அவர் யாரு சஹா பகவான் அவர் பகவான் அவர் பாமஹா பாமஹாங்கிறச்சு பகினி பர்த்தா தங்கையினுடைய கணவன் அதுக்கப்புறம் ஊரு அனுகிரகா உருகு பெரும் அனுகிரகத்தை செய்யக்கூடியவராக இருக்கும் பகவான் அவருக்கு எவ்வளவு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு சட்டுன்னு கோபம் வருமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சட்டுன்னு தனியவும் தனியவர் அவர் அதனால பாமகா தங்கையாத்துக்காரர் இல்லையோ அவர் அதனால அந்த அப்பீல்

நகா கம்பியானசீதாம் அனுகம்பியம் ஒரு அனுகம்பா தயவை காண்பிக்க தகுதி தகுதி உள்ளவர்களான பெண்களாக இருக்கும் என்னிடத்தில் அந்த தேவனானவன் சதிபதி பாமஹா சதியினுடைய கணவன் தாக்சாயணியான சதி சதியினுடைய கணவனாக இருக்கும் பாமஹா சதி வேற யாரோ இல்ல என்னுடைய தங்கையினுடைய கணவனாக இருப்பவர் வியாதனுக்கு கூட ஒரு க ஹண்டர் கண்ணப்ப நாயனார் எடுத்துக்கணும் அந்த இடத்துல கண்ணப்ப நாயனார் வந்து வியா அவன் கிராத்தனாக பொறந்து அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி அவன் அர்ஜுனனோட ஒரு மறு அவதாரம் தான் ஆஹ் கண்ணப்ப நாயனார் ஆனா கண்ணப்பன் வந்து அஹ் பகவானுக்கு வெறும்னா அஹ் பகவான எப்படி பாக்குறாருனா கிராத்தனா பாக்குறாராம் பகவான வந்து சாதாரணமா ஒரு பரமேஸ்வரன் லிங்கம் அதை அப்படியே அவர் வந்து உட்கார்ந்து தபஸ் பண்றவர் அப்படி பாக்கல வேட்டையாடுறவர் காட்டுல உட்காந்துட்டு இருக்கக்கூடியவர் காட்டுல இருக்கும் பொழுது வெறும் இந்த இவர் வந்து சாதத்தை போய் அவருக்கு நைவேத்தியம் பண்றாரு அவருக்கு எப்படி பத்தும் ஸ்ட்ரென்த் வாண்டாமா அவருக்கு போய் வேட்டையாடணும் முல்லையோ பரமேஸ்வரன் அதனால வந்து முயல் எல்லாம் புடிச்சு அதை வந்து சுட்டு அது நன்னா இருக்கா இல்லையான்னு பார்த்து அப்படி கொடுக்கக்கூடியவர் அதுல ஒரு பக்கம் தயவு இல்லாட்டா கூட பரமேஸ்வரன் பரமேஸ்வரனிடத்துல ஒரு ஒரு இது அணு அணுகும் பொழுது ஒரு தயவோட இருக்கான் அந்த ஒரு வாத்சல்யத்தோட அவன் வந்து பகவானுக்கு பணிவிட செய்யறான் பூஜை பண்றான் அவனுக்கு தெரிஞ்ச முறையில அவ்வளவுதான் ஆனா அவனுக்கு கூட ஒரு அணுகம்பா ஒரு தயவ காமிக்கலையா பகவான் அப்போ அபலையாக இருக்கக்கூடிய எனக்கும் அவர் வந்து ஒரு அனுகிரகத்தை செய்யட்டும் பிரசீததாம் அப்படிங்கிறார் சரியா சனா பிரசீததாம் பாமகாம் பகவான் ஸ்திரீனாம் தேவஹா சதிபதி உரு அனுகிரகா வியாதசியாபி அப்படின்னு கனெக்ஷன் சோ அந்த ஒரு தயவில்லாத ஒரு வேடனுக்கு கூட அவர் வந்து அஹ் காண்பிக்கலையா அப்படின்னு அந்த தயவில்லாத வேடன் இதுதான் பர்ஸ்பெக்டிவ்ங்கிறது நம்ம கண்ணோட்டத்துல வேணா நம்ம வந்து அவன் இத இது முயலை அடிச்சு கொண்டு வந்து அவன் கொடுக்கறான் அவனுக்கு போய் அனுகிரகம் பண்றியேன்னு நம்ம கண்ணோட்டத்தில இருந்து நம்ம பாக்குறோம் பகவான் ஆனா மனசதானே பாக்குறாரு அவன் எந்த ஒரு கண்ணோட்டத்துல அவன் அந்த முயலை வந்து அடிச்சு கொண்டு வந்து தரான் அதை தேன்ல துவைச்சு அது நன்னா இருக்கணுமே பகவானுக்குன்னுட்டும் அவன் யோசிச்சு அவனுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவன் பண்ணக்கூடியது அதனால அவர் வந்து அந்த மனச பார்க்கக்கூடியவர் இவ வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு வியாதனுக்கு கூட வேடனுக்கு கூட அனுகிரகம் பண்ணாரோ இல்லையோ அப்படின்னு அவ தித்தி அது இதுதான் அந்த உண்மையான தத்துவம் தெரியாத பேசக்கூடியவர்கள் அமைத்ரேய ஓவாச்சுவசர்கசிய ஆசிஷம் லோக்கியம் ஆசாசானாம் பிரவேபத்தின் நிவத்தி ஆசிஷம் ஆசாசனேபீ சரஸ் தன்னுடைய சந்தான சர்க தன்னுடைய சிருஷ்டி இங்கே சிருஷ்டிங்கும் பொழுது சுவசந்தான தன்னுடைய குழந்தைக்கு லோக்கியம் ஆசிஷம் லோக்கியம்ங்கரிச்சு ரெண்டு உலகத்துலயும் ஒரு உகந்ததாக இருக்கக்கூடிய ஆசிஷம் நன்மையை சுபம் சோ லோக்யாம் லோகத்வய அர்ஹாம் ஆசிஷம் ரெண்டு லோகத்திலையும் அப்படின்னா இகலோகம் பரலோகம் ஸ்வர்கம் ரெண்டு லோகத்துக்குமே நன்மையாக இருக்கக்கூடிய விஷயத்தை குழந்தைக்கு அவ ஆசைப்படுகிறாள் ஆஷாசானம் அப்படின்னா இது ஷான்பிருத்தயத்துல இருக்கு ஆஷாசானம் விரும்பு விரும்புகின்றவளாகவும் இருக்கும் மேலும் பிரவேபதி நடுங்குகின்றவளாக இருக்கும் அவளை பார்த்து அந்த பாரியாம் மனைவியை பார்த்து நிவத்த சந்தியா நியமஹா பிரஜாபதி சந்தியா வேளையில் என்ன ஒரு நியமம் உண்டோ அந்த நியமத்தை சந்தியாயாம் யா நியமஹா சகா நிவத்தகா அந்த நியமத்தை செய்து முடித்து பிரஜாபதி கஷ்யப்ப பிரஜாபதி கூறினார் ஆக மேலும் அவரோட பேச்சு அடுத்தது வரப்போறது சோ சுவ சர்க்கிய எல்லா அம்மாக்கும் உண்டான ஒரு விஷயம் பண்ணதை பண்ணாலும் அவளை பொறுத்த வரையில் தன் குழந்தைக்கு ஒரு நன்மை நடக்கணும் அது வந்து இகலோக்கம் பரலோக்கம் ரெண்டு லோக்கத்திலயும் ஒரு நன்மை உண்டாகணுமே அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது எப்பேற்பட்ட குழந்தையா இருந்தாலும் சரி அம்மாவுக்கு அது வந்து இப்ப அதனாலதான் சொல்றது கொச்சி தப்பி குமாதான பவதிங்கிறோம் குபுத்ரோ ஜாயேத கட்ட பிள்ளைன்னு பிறக்கலாம் ஆனா அம்மா அவளுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவ எப்பவுமே நல்ல அம்மாவாதான் இருப்போம் அந்த குழந்தைய பொறுத்தவரை அதனால ஸ்வசர்கசிய தன்னுடைய குழந்தையினுடைய லோக்கியம் ஆசிஷம் இரு உலகத்திலும் நன்மையை விரும்புகின்றவளாக ஆஷானாம் ஆசாசானாம் பிரவேபதி மானா நடுங்கரா ஏன்னா அவருடைய மன்யவே ருத்ராய உக்ராய் நெஸ்திருத தண்டாய இப்படின்னு எல்லாம் பரமேஸ்வரனை வந்து வர்ணிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரோங்கிற பயம் பிரவேபதி அப்படியே நடுங்குகின்றவளான அவள் அவளை பார்த்து இவர் பிப்ப பேசுறார் ஸ்வசர்கீம் நிவிற சந்தியா உவாச்ச இங்கதான் தோஷத்தை எடுத்து காமிக்கிறார் என்ன நாலு விஷயங்கள் அவ வந்து தவறுதல் செய்தா அப்படிங்கறதை எடுத்து காமிக்கிறார் அப்பிரத்தியாத் ஆத்மனஹா தே தோஷாத்து மௌஹூர்திகாது உத தவ அபதிரே ஜா அதம லோகாண்ட் சபாலான் த்ரீன் முகு ஆக்கிரந்தய சண்டின கோபத்துடன் கூடினவள் அந்த சமயத்துல இவர் என்ன சொல்லியும் இது இல்லாத அவர் வந்து அவ கோபத்தோட வேற ஆக்ட் பண்ணாலேங்கிறதுனால ஹே சண்டின்னு கூப்பிடுறார் கோபத்துடன் கூடினவளே அபத்ரே நல்ல பத்ரம் இல்லாதவள் அதாவது மங்களமே இல்லாதவள்னு அர்த்தம் ஒரு அஹ் மங் ஆஹ் பத்ரம்னா பாக்யம் பாக்யசாலி இல்லாதவள் மங்களம் அற்றவள் அப்படின்னு தித்திய பார்த்து அட்ரஸ் பண்றாரு ஹே சண்டி ஹே அபத்ரே அப்ரத் ஆத்மனா அப்பிரத்தியாத் தே மௌஹூர்த்திகாது தோஷாத்து மண் நிதேஷ அதிசார அதிசாரேன தேவானாம் நாலு காரணங்கள் இப்ப சொல்றார் என்ன ஒன்னு ஆத்மனஹ அப்பிரத்தியாத் இந்த இடத்துல சித்தம் மனதினுடைய அப்பிரத்ய சாரி பிரத்யம்னா நம்பிக்கைன்னு அர்த்தம்

பரிசுத்த அந்த கரணத்தினுடைய பரிசுத்தரணத்தினுடைய பிராயத்தியம்னு அர்த்தம் சுத்தத்துவம் சுச்சிகி அது இல்லாமல் இருக்கிறதுனால அசுச்சிக் மனதினுடைய ஒரு சுத்தத்தனம் இல்லாமல் இருப்பதனால் மலினத்துவம் இத்தி அந்த மலினதா காரணமாக அது ஒண்ணு முதல்ல மைண்ட்லயே உனக்கு வந்து அந்த மன்மத்தனுடைய பாவம் இருந்ததுனால உன் மைண்ட் வந்து கிளியரா இல்லை ஃபர்ஸ்ட்

அதுக்கப்புறம் நான் சொல்லியும் என்னுடைய ஆணையையும் மீறின இல்லையா மம நிதேச ஆக்ஞாயாக அதிக்கிரமேண என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய ஆக்ஞை வேண்டான்னு சொன்னப்போ இந்த மியூச்சுவல் கன்சென்ட் இல்லையோ இல்லையோ அந்த இடத்துல அதை இங்க சொல்றார் மண் நிதேச அதிச்சாரேண என்னுடைய ஆணையை மீறினத்தினால அடுத்தது தேவானாம் அதிஹேலனாது தேவர்களை பார்த்து ரொம்ப நீ வந்து ஒரு ஹேலனம் பண்ண ருத்ர அனுசாரானாம் சரி பகவான குறிச்சு பகவானுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல பகவத் பக்தாலையும் இது பண்ணா மாதிரிதானே ஹேலனம் பண்ணா மாதிரிதானே ஆயிடுறது அத வந்து இங்க குறிப்பிடுற ருத்ர அனுச்சரானாம் தேவானாம் அந்த தேவர்களை குறித்து நீ வந்து ஒரு ஒரு அஹ் ஹேலனம்னா கிண்டல்ங்கிறது மாத்திரமல்ல அத எப்படி சொல்லலாம் ஒரு அவமான சில சமயம் வார்த்தைகள் அப்படியே யூஸ் பண்றோமே தவிர அது கரெக்டாட் அவமதிப்பு இன்சல்ட் ஹியூமிலியேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஓகே இந்த நாலு காரணங்கள் சோ ஒன்னு மனசுல ஒரு தைரியம் கிடையாது அதுல சுத்தத்துவம் மலினத்துவம் இருந்தது சந்தியா வேலைங்கிற அந்த டைத்தனுடைய தோஷம் என்னுடைய ஆணையனை வந்து மீறின மேலும் தேவர்களை அவமானப்படுத்தின இந்த நாலு காரணத்தினால ஹே அபத்ரே ஹே சண்டி உனக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்க போகிறார்கள் பவிஷ்யத்தா பவிஷதி பவிஷ்யதா விவச்சனத்துல இருக்கு தவ உனக்கு அபத்ரௌ பவிஷ்யதா மங்களம் இல்லாத மேலும் ஜாடர அதமௌ ஜங்கிறது புத்திர புத்திர அதமன ரொம்ப மட்டமான குழந்தைகள் ரெண்டு பேர் அதாவது ரொம்ப ஒரு கீர்த்தனமான இரண்டு குழந்தைகள் ஜாடர இரண்டு பிள்ளைகள் அதுக்கப்புறம் அபத்ரௌ துஷ்டர்களாகவும் லோகான சபாலான த்ரீனு ஆக்கிரந்த ஈஷ்யதா முகுவும் ஆக்கிரந்த ஈஷ்யதா முகுவும் மறுபடியும் மறுபடியும் இந்த அந்த இவர்களுடன் கூட அதாவது அந்த லோகபாலர்களுடன் கூட மூவுலகத்தையும் ஆக்கிரந்த ஈஷ்யத்த கிரந்ததேனா அழுகிறது கிரந்த இஷ்யதி அப்படின்னா அழ வைக்கிறான் சோ ஆக்கிரந்த ஈஷ்யத்த அழ வைக்கும் இருவர்களை நீ வந்து அஹ் பெற்றெடுக்கப் போகிறாய் உனக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்க போகிறார்கள் பவிஷ்யதா அவா ரெண்டு பேரும் முகுர் முகுவும் மறுபடியும் மறுபடியும் மூலகத்தையும் லோகபாரர்களுடன் கூட அழவைக்க போகிறார்கள் அப்படின்னு அவளை துன்புறுத்த போகிறார்கள் சோ அபத்ரௌ அபத்ரே ஜாடர லோகான சபாலான் த்ரீம் சண்டி முகுரந்தஇஷியதா அழ வைக்கப் போகிறார்கள்

ஹன்னியமானா கொல்லப்படுகின்ற பொழுது தீனானாம் ரொம்ப தீனமாக இருக்கக்கூடிய அந்த பிராணிகள் தீனம் கரைச்சி வெரி பிட்டியபிள் பீப்புள் ரொம்ப பாவமா இருக்கக்கூடிய ஏழைகளாக இருக்கக்கூடிய ஏழைனா நாட் பணங்காசுங்கிற ஏழை கிடையாது தீனங்கறைச்சு வெரி பிட்டியபிள் பொசிஷன் அப்படி பாவமாக இருக்கக்கூடிய அஹ் அகிருத்த ஆகசாம் ஆஹ் பாவம் செய்யாத அகஹா அகஹான பாபம் சோ அகிருத ஆகசாம் பாவம் செய்யாதவர்களாக இருக்கும் தீனானாம் பா பாவமா இருக்கக்கூடிய ஹ ஹன்யமானானாம் கொல்லப்படுகின்ற பொழுது பிராணிகள் அந்த பிராணி பிராணிகள் கொல்லப்படுகின்ற பொழுது அது வந்து அந்த அநாதர பேரு அவள மாட்டுக்கு இவன் கொன்னுண்டே பக்கம் பகவானுக்கு கோபம் வந்து அவர் வந்து கொன்னுடுவர் அப்படிங்கிறதுக்கு வர ஸ்திரீ நாம் நிகிரஹியமானாம் பெண்கள் ஸ்திரீகள் துன்புறுத்தப்படுகின்றன நி நிக்ரகியமானாம்னா அவளை வந்து அடக்கி ஆள ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது கோபிதேஷு மகாத்மசு இப்ப இதுக்கெல்லாம் வந்து அநாதர சஷ்டிய போட்டுட்டு இந்த கோபிதேஷுவ மகாத்மசுங்கறதெல்லாம் வந்து சப்தமிய போட்டிருக்க அது அங்க மத்ததெல்லாம் பிராணிகளுக்கு வந்து ஒரு அஹ் கிருதாகசாமனை பாவம் செய்யாத பிராணிகள் வந்து கொல்லப்படும் பொழுதுன்னு இருந்தா கூட பெண்கள் கட்டுப்படும் பொழுது அப்படின்னு இருந்தா கூட அதை வந்து அவர் ரொம்ப பொருட்படுத்தல ஏன்னா கஹனா கர்மணோகதி கர்மாவனுடைய கதி ஏதோ ஒரு விதத்துல அங்க ஆக்ட் ஆயிருக்கும் என்னமோ அதனால அவர்கள் அனுபவிக்கிறார்கள் ஆனா மகாத்மாக்களுக்கு வந்து ஒரு கோபம் ஏற்பட்டால் இந்த சுச்சுவேஷனை அப்போ பகவான் ஆக்ட் பண்ணுவான் உங்களுக்கு வந்து அது அது ரெலவென்டா இருக்கு அதனால அதை சப்தமி விபத்தில போட்டு மற்றது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சிஷ்ட விபக்தியில போட்டிருக்காரு பிராணி நாம் ஹன்னியமானானாம் தீனானாம் அகிருதாகசாம் ஸ்திரீனாம் நிக்ருகியமானா கோபிதேஷோ மகாத்மசு மகாத்மசு இந்த விஷயங்கள்னால மகாத்மாக்களுக்கு கோபம் அடைந்த பொழுது அடைவிக்கப்பட்ட பொழுது அப்போ ததா அந்த சமயத்தில் விஸ்வேஸ்வரா உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் பகவான் லோகபாவனஹ் கோபம் அடைந்தவராக லோக பாவனகா உலகங்களுக்கு அஹ் உலகங்களை சிருஷ்டித்தவராக உலகம் யாரிடத்தில் பாவிக்கப்பட்டதோ பாவிக்கப்பட்டதுன்னா மேனிபெஸ்டேட் லோகத்தை இது அபிவியக்தி செய்தவராக இருக்கும் பகவான் அப்போ குருத்தகா அவருக்கு கோப கோபம் ஏற்பட்டு அவதீரிய அவதாரம் செய்து அஹ் அசௌ அந்த பகவான் ஹனிஷ்யதி இவர்களை கொள்வார்கள் கொல்வார் எது போல யதா சதபர்வதற்கு அத்ரீனு சத பர்வாங்கரைச்சு அஹ் வஜ்ராயுதம் வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு எவ்வாறு அந்த பர்வதங்களை எல்லாம் அஹ் இந்திரன் வஜ்ர தரஹாசன்னு ஆஹ் இந்திரன் எப்படி அந்த பர்வதங்களை எல்லாம் அழித்தானோ அழிக்கல அந்த ரக்கைகளை பிடுங்கி எடுத்தானோ அது போல பகவான் இங்கே அவதாரம் எடுத்து கொல்லப் போறார் ಅಬೃಂಗರತೆ சொல்றார் சரியா ಚ ಇโดಡ ಇರುತ್ತೋ ವಾಗೀಶಸ್ಯವದನೇ ಲಕ್ಷ್ಮಿರಸ್ಯ ಚ ವಕ್ಷಸಿ ಯಸ್ಯ ಅಷ್ಟೇ ಹೃದಯೇ ಸಂಭಿತಂ ತಂ ಋಸಿಂಹಂ ಆಂ ಭಜೇ ಸರಿಯಾ ನಮಸ್ತೆ ಬೃಂಗಿ ಧನ್ಯವಾದಗಳು ನಮಸ್ತೆ ಧನ್ಯವಾದ